ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது Mr.Suncity யூடியூப் சேனல். இன்றைக்கி இருக்கல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ராக்கெட் லான்ச் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எஸ், என்ன இந்த ரிமோட் கண்ட்ரோல் ராக்கெட் லான்ச்சர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு உள்ள ஸ்டார்ட் தான். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்டாக் பற்றி நம்ம பார்த்தலாம். நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, நான் எதை சொல்லுவேன்னா அப்டாக் தான் சொல்லுவேன். அப்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 in 1 அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து இருக்கு. டிமெட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், இது 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்துருக்கு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து இண்டஸ்ட்ரியன் பேங்க்கில் வந்துருக்கு. ஸோ ஜீரோ பேலன்ஸில் கூட நீங்கள் மெயின்டைன் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் அதெல்லாம் 6% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தராங்க. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து தராங்க. அப்டாக் தான் இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் புரோக்கர். 25 லட்சம் கஸ்டமர் கிட்ட வந்து இருக்கிறாங்க. ஹை ரேட்டு ட்ரேடிங் ஆப்னா அதுவும் அப்டாக் தான். அப்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. லைக் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்க, ட்ரேடிங், இன்வெஸ்டிங், அது இல்லாம ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், டிஜிட்டல் கோல்ட்ல கூட நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. சார்ட்டிங் டூல்ஸ் இருக்குது வித் 100+ இண்டிகேட்டர்ஸ் வந்து தராங்க. ஷார்ட் ஷேரிங் ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் பண்ண ஒரு ஸ்டாக்கோட அனலைஸை ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் அப்டாக்ல வந்து ஸ்மார்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்குது. இது மூலியமாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுடைய அப்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். லைஃப் டைம் ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி ட்ரேட்ஸ் வந்து தராங்க. இன்டர்டேக்கு பர் ஆர்டருக்கு 20 rupees தான். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியமாக போயிட்டு உங்களுக்கான 3 in அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து ஓப்பன் பண்ணி இல்லை இருக்க லிங்க் மூலியமாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு 500 rupees வந்து ப்ரோக்கரேஜ் கிரெடிட் வந்து கிடைக்கும். மறக்காம இதுதான் நம்மளோட ராக்கெட் லான்ச்சர் ரிமோட் கண்ட்ரோல். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரிமோட் கண்ட்ரோல் ராக்கெட் லான்ச்சர். அண்ட் இந்த ராக்கெட் லான்ச்சர் முக்கியமாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் இதுக்கு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூ வாட்டர் பாட்டில் ராக்கெட் லான்ச்சர் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வினிகர் ப்ளஸ் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி நம்ம ராக்கெட் லான்ச் வந்து பண்ணியிருப்போம். அதே சேம் ஃபியூலை யூஸ் பண்ணி தான் இந்த ரிமோட் கண்ட்ரோல் ராக்கெட் லான்ச்சரும் ஒர்க் ஆக போகுது அப்படின்றதான் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ராக்கெட் லான்ச்சரை நம்ம செயல்படுத்துகிறோம் நமக்கு வேண்டியக்கூடிய ரெண்டு ஃபியூல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று வினிகர், ரெண்டது வந்து பேக்கிங் சோடா. அது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் இந்த ராக்கெட் வந்து ஃபியூவில் வந்து பயன்படுத்தி இந்த ராக்கெட் வந்து மேலே போக போகுது. நான் அதுக்கு முன்னாடி உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத எடுத்தோன்னா பார்த்தோன்னா நமக்கான ராக்கெட் வச்சிருக்கிறாங்க. ஓ, திறந்த உடனே கீழே வந்து விழுந்துருச்சு. ரொம்ப பழைய ப்ராடக்டாக இருக்கும் போல. ஓ மை காட், இதோ உடஞ்சிருச்சு மாதிரி இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதான் அந்த ராக்கெட்டு. உள்ளே வந்து ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அந்த ரிமோட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் அப்படி தான் போவோம் சரிங்களா. இன்னும் இப்படி போகாது, நம்ம ஃபியூலில் வந்து உள்ளே ஃபில் பண்ணோம் அப்போ தான் வந்து மேலே அந்த மாதிரி போவோம். அப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு அப்படின்னு எடுத்தோன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா புக்ஸ், என்னென்னமோ புக்ஸை கொடுத்துருக்குறாங்க. மிஷன் டு மார்ஸ். ஸோ மார்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான பேசிக் புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கி வாங்கி விளையாடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விளையாட்டோடு சேர்ந்து கொஞ்சம் எஜுகேஷன் நாலேஜையும் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக மார்ஸை பற்றிய இன்ஃபர்மேஷன், ஒரு சேட்டலைட்லாம் எப்படி என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகும், ராக்கெட் எப்படி செயல்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் டு மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸை வந்து ரெடி பண்ணி இதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. மிஷன் சார் மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் இருந்துருக்கு. அடுத்து மிஷன் டு மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக்கு. அப்புறம் இன்னொரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் ய மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஸோ மூணு விதமான டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ராக்கெட் ரிமோட் கண்ட்ரோல் ராக்கெட்டோட நமக்கு வந்து தராங்க. ஸோ வந்து எதுக்கு அப்படின்னா வந்து குழந்தைகள் வந்து விளையாடுறது மூலியமாக அந்த சயின்ஸ் ரிலேட்டடான அந்த மார்ஸை பற்றியும் ராக்கெட் லான்ச்சை பற்றியும் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பாக்ஸுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா இதான் நம்மளுடைய லான்ச்சர். இதான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச்சர். அப்போ உள்ளே பார்த்தோன்னா வந்து ரிமோட் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்,
ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ராக்கெட் லான்ச்சரை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, நானே சொல்லிடுறேன். மேனுவல்லாம் தேவையில்லை, நானே ஒரு மேனுவல் தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இதை ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம வந்து பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணணும். ரெண்டு 2A பேட்டரி வந்து வேணும். அதை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க் ஆயிரும். இதான் வந்து நம்மளுடைய ராக்கெட் லான்ச்சருக்கான லான்ச்சிங் பேடு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். இதை எடுத்து நம்ம இதுக்குள்ளே இப்படி வந்து நல்லா சொருவி நல்லா வந்து ஃபிட் பண்ணிக்கணும். நல்லா வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிப்புமா இருக்குல்ல, அந்த கிளிப்பை எடுத்து இப்படி அப்படி க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட ரிமோட் கண்ட்ரோலில் ரிமோட் வந்து ப்ரெஸ் பண்ணால் இந்த ரெண்டு லாக் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கும். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கணும். இதை ஓப்பன் பண்ணி இதை வெளில எடுத்துக்கணும். இப்படி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வினிகர் வந்து ஒரு இந்த அளவுக்கு வந்து நம்ம வினிகர் வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிடணும். வினிகர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு மேல் பகுதி இந்த பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். இந்த கேப் தெரியுதா உங்களுக்கு? அந்த கேப்புக்குள்ளே நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து இதுக்குள்ளே வந்து கொட்டிடணும். அந்த பேக்கிங் சோடா இதுக்குள்ளே கொட்டிட்டு நம்மளோட ராக்கெட் எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி வினிகர் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். பேக்கிங் சோடா டக்குன்னு இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம டக்குன்னு போய் டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரிமோட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ரெண்டு லாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். ராக்கெட் வந்து உஸ்குன்னு அடிச்சுட்டு மேலே வந்து பறந்துடும். ஓகேவா? ஆல்மோஸ்ட் இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து வினிகரை ஊற்றிட்டு சோடா அதாவது பேக்கிங் சோடா மேலே வச்சு நம்ம இப்படி கவுத்தோம்னா பிடிங்கிட்டு போகுதில்ல, அதே சேம் கான்செப்ட் தான். பட் அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு இந்த மாதிரி ஒரு லான்ச்சர் வந்து சின்னதாக செட் பண்ணி இதை வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்குறது முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேட்டரி வந்து இன்சர்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ இதனோட ரிமோட் எடுத்துக்கலாம். ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் பேட்டரி வந்து இப்போ வந்து நம்ம இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகே, பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணியாச்சுங்க. இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்கேன், லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னோடய ரிமோட்டில் வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி ரெண்டு லாக்கர் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மட்டும் நீங்கள் பாருங்கள். இதில் வந்து இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரிங்க. எஸ், ரெண்டு லாக் வந்து ரிலீஸ் ஆகுதா? ரிலீஸ் ஆன அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்க்குன்னு மேலே வந்து பறந்துடும். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது எப்படி ரியலாக ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து ஆல்ரெடி முன்னதாக சொன்னது போல் பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த லான்ச்சரை வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முன்னதாக சொன்னது போல் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ராக்கெட் லான்ச்சர் மொத்தமாக வந்து லான்ச்சரில் வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் மேலே இருக்க இந்த டாப் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இதுக்குள்ளே வந்து வினிகரை நம்ம வந்து ஊற்றணும். ஸோ வினிகரை வந்து கால் வச்சு அளவுக்கு வந்து நம்ம ஊற்றினா போதும். ஓரளவுக்கு வந்து ஊற்றியாச்சு. இப்போ வினிகரத்துக்கு ஓரமாச்சுட்டு நம்மளுடைய பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டு இதில் நம்ம கொட்டிக்கலாம். பேக்கிங் சோடா உள்ளே வந்து கொட்டியாச்சு. அப்போ இது வந்து டக்குன்னு வந்து உள்ளே போட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ரெடி? ரெடி.
ரிமோட் கண்ட்ரோல் ராக்கெட் லான்ச்சர், அது மினிகர் ராக்கெட் லான்ச்சர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் பண்ணிச்சு. பட் வந்து நான் 5 அட்டம்ப்ட் வந்து ட்ரை பண்ணேன், அதில் வந்து 2 அட்டம்ப்ட் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போணுச்சு, ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் ஆனிச்சு. இதில் வந்து இருக்கக்கூடிய நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கர் கீழே வந்து லாக் ஆகுதுல, அது வந்து சரியாக வந்து லாக் ஆக மாட்டேங்குது, அப்பப்போ கோளாறு கொடுத்துச்சு. டக்குன்னு ரிலீஸ் பண்ணும்போது வந்து இந்த சைடுக்கு இதாகிட்டு அப்புறம் இந்த சைடு சேம் டைமில் டக்குன்னு வந்து ரிலீஸ் பண்ணல. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான், அபோவ் ஆவரேஜ் கிடையாது, ரொம்ப ஹை குவாலிட்டி கிடையாது, ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து ஒர்க் பண்ணிச்சு. 5 அட்டம்ப்டில் 2 அட்டம்ப்ட் சூப்பராக வந்து சக்ஸஸ் ஆனிச்சு. ஆனால் ஒவ்வொரு அட்டம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணணும், வினிகர் அந்த இது அப்படியே இருக்கும் இதில், அதனால் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்து நம்ம வந்து வினிகரை ஃபில் பண்ணி அது மேலே வந்து பேக்கிங் சோடா இதில் கொட்டிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கொட்டி சக்க சக்க சக்கன மூடிட்டு டக்குன்னு அங்கே போயிட்டு நல்லா கேஸ் அட்டச்சு போய் ரெடியாக நிற்கும். அந்த நேரத்தில் போய் அங்கே வந்து நம்மளுடைய இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லாக்கெட் வந்து லீஸ் ஆயிரும், கிளிப் ரிலீஸ் ஆகி நம்ம ராக்கெட் வந்து புஸ்கன் வந்து மேலே போகும். ஸோ சூப்பராக வந்து 2 அட்டம்ப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆனிச்சு, கண்டினியூவாக ட்ரை பண்ண வந்து ஈஸி வந்து நமக்கு வந்து இது பழகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிமோட் கண்ட்ரோல் ராக்கெட் லான்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய லைக்கும், பிடிக்கலன்னா பண்ண வேண்டியது டிஸ்லைக்கும், வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்களும் அங்கே ட்ரை பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ராக்கெட் லான்ச்சுக்கு இல்லைனாலும் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்காக நினச்சி டெஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நாளைக்கு இந்த புதிய இடையில உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மை மிஸ்டர் சென்சிட்டி. Investment is securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.